गुड मॉर्निंग स्टूडेंट पाठ பயந்து கூட்டாளி சேர்ப்பு கூட்டாளி சேர்ப்பு இதுக்கு முந்த லெசன்ல வந்து நற்பெயர் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி வந்து கூட்டாளியின் முதல் மீது வட்டி எடுப்பு மீது வட்டி பார்த்தோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கூட்டாளி சேர்ப்பு பார்க்கலாம் இந்த கூட்டாளி சேர்ப்புல வந்து ஒரு புதுசா ஒரு கூட்டாளி கூட்டாண்மையில சேர்றாரு அப்படினா அவர் சேர வரும்போது முதல் கொண்டு வருவார் தன்னுடைய பங்கிற்கு என்ன கொண்டு வருவாரு முதல் தொகை கொண்டு வருவார் இவராக சேர்க்கும் போது அவர் செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் என்னெல்லாம் அப்படிን பார்த்தோம்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லெசன்ல பகிர்ந்து தர லாபங்கள் காப்புகள் மற்றும் நட்டங்களை பகிர்ந்தளித்தல் புதுசா ஒரு கூட்டாளி வராரு அப்படினா அப்ப ஏற்கனவே லாபங்கள் இருக்கும் அந்த லாபங்களை பகிர்ந்து தரணும் சரியா அடுத்து சொத்துக்கள் பொறுப்புகள் இருக்கும் அத மறுமதிப்பீடு செய்யணும் மதிப்பீடு செய்யப்படுறது என்ன செய்யணும் மறுமதிப்பீடு செய்யணும் அடுத்து புதிய லாப விகிதம் மற்றும் தியாக விகிதம் லாப விகிதம் புதிய லாப விகிதம் மற்றும் தியாக விகிதத்தை நாம கணக்கிடணும் அது எவ்வாறு இருக்கும் என்பதை நாம பாப்போம் இது மூணு நாம இந்த லெசன்ல பார்க்க போறோம் சரி பேஜ் நம்பர் 137ல இருக்கு அடுத்து பேஜ் நம்பர் 138 எடுத்துக்கோங்க பாருங்க ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தில் ஒரு நபரை புதிய கூட்டாளியாக சேர்க்கலாம் ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு ஒரு கூட்டாண்மை நடந்து கொண்டிருக்கதா இருக்கு ஆனா அந்த நடந்து கொண்டிருக்க நிறுவனத்துக்கு நாம என்ன செய்வோம் புதுசா ஒரு கூட்டாளியை சேர்க்கோம் இதுவே கூட்டாளி சேர்ப்பு என்று அழைக்கப்படுகிறது தொழில் விரிவாக்கத்திற்கான தேவையான கூடுதல் முதல் பெறுவதற்காகவும் அப்ப என்னன்னா ஒரு தொழில வந்து இப்ப 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு தொழில் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்கன்னு வெச்சுக்கோங்களேன் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் விரிவாக்கணும் அப்படி நினைச்சா புதிய கூட்டாளியை சேர்த்து புதிய கூட்டாளி தன்னுடைய பங்கிற்கு கொண்டு வர முதலை வச்சு விரிவாக்கம் செய்யலாம் சரியா அல்லது புதிய கூட்டாளி நிர்வாக திறனை பயன்படுத்தி கொள்ளலாம் அல்லது இவை இரண்டிற்காகவும் புதிய கூட்டாளி சேர்க்கப்படும் நிர்வாக திறமை அவர் வந்து நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பாக்குறாரு அவருடைய திறன் இருக்கு அதை வந்து பயன்படுத்திக்கலாம் சரியா இதுதான் என்னது கூட்டாளியின் சேர்ப்பு இந்த கூட்டாளி சேர்ப்பு இரண்டாவது பேரால பாருங்க இந்திய கூட்டாண்மை சட்டம் 1932 பிரிவு 31 இன் படி கூட்டாளிகளின் உடன்படிக்கைக்கு உட்பட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய அனைத்து கூட்டாளிகளின் இசைவு இன்றி எந்த ஒரு புதிய கூட்டாளியை நிறுவனத்திற்கு சேர்க்க இயலாது இப்ப ஏற்கனவே ஒரு 10 கூட்டாளி இருக்காங்க தொழில் நடந்துட்டு இருக்கு நிறுவனம் அப்படினா அவங்களுடைய விருப்பத்தின் பேர்ல தான் புதிய கூட்டாளியை சேர்க்கப்படணும் இல்லனா என்ன செய்ய முடியாது சேர்க்க முடியாது இது கூட்டாண்மை சட்டம் சொல்லுது சரி அடுத்து 5.2 பாருங்க கூட்டாளி சேர்க்கும் போது செய்ய வேண்டிய தேவையான சரிக்கட்டுதல் சரி 10 கூட்டாளி சேர்க்க போறோம் அவர் என்ன கொண்டு வருவாருன்னு பார்த்தோம் ரொக்கமா கொண்டு வருவாரு பணம் கொண்டு வருவாரு பாருங்க ஆனா பணம் மட்டும் கிடையாது பொருளாவும் கொண்டு வருவாரு கூட்டாளி சேர்க்கும் போது அவர் தமது முதல் தொகையை ரொக்கமாகவோ அல்லது பொருளாகவோ அல்லது இரண்டுமாகவோ கொண்டு வரலாம் புதிய கூட்டாளி கொண்டு வரும் மூலதனத்தை கணக்கிடும்போது செய்ய வேண்டிய குறிப்பேட்டு பதிவுகள் சரி இப்ப கூட்டாளி கொண்டு வர பணத்தை நாம என்ன செய்றோம் அப்படினா சில சரிக்கட்டு பதிவுகள் செய்றோம் அதுக்கு குறிப்பேட்டு பதிவுகள் கொடுக்க போறோம் சரியா பாருங்க குறிப்பேட்டு பதிவுகள் இருக்கு ஒரு கூட்டாளியை சேர்க்கும்போது பொதுவாக கூட்டாளிகளின் பரஸ்பர உரிமைகளில் மாற்றம் ஏற்படுகிறது புதிய கூட்டாளி கூட்டாண்மையில் தான் சேர்ந்த நாளில் இருந்து நிறுவனத்தின் அனைத்து செயல்களும் பொறுப்பாகிறார் புதிய கூட்டாளி என்ன செய்ய பொறுப்பாகிறார் சரியா புதிய கூட்டாளி சேர்க்கும் முன் உள்ள பகிர்ந்து தர லாபம் நட்டம் மற்றும் காப்புகள் ஆகியவற்றை பழைய கூட்டாளிகளின் பகிர்ந்து தர வேண்டும் அவருடைய பழைய விகிதத்தில் பகிர்ந்து தர அதுபோலவே சொத்துக்கள் பொறுப்புகளை மறுமதிப்பீடு செய்து அதிலிருந்து கிடைக்கும் லாபம் அல்லது நட்டத்தை பழைய கூட்டாளிகளுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் சரியா அப்ப என்னெல்லாம் பகிர்ந்தளிக்கணும் அப்படினு சொல்லிட்டு ஒரு 5 கொடுத்திருக்காங்க பாருங்க நம்பர் 1 பகிர்ந்து தர லாபம் காப்பு மற்றும் நட்டம் ஆகியவற்றை பகிர்ந்தளித்தல் முதல்ல இரண்டாவது சொத்துக்களையும் பொறுப்புகளையும் மறுமதிப்பீடு செய்தல் ஏற்கனவே இருக்கு சொத்து இருக்கு பொறுப்பு இருக்கு ரெண்டையும் நாம என்ன செய்றோம் அப்படினா மறுமதிப்பீடு செய்றோம் அடுத்து பாத்தீங்கன்னா புதிய லாப விகிதம் மற்றும் தியாக விகிதத்தை நிர்ணயித்தல் புதிய லாப விகிதத்தை நிர்ணயம் செய்றோம் அடுத்து நற்பெயரை சரிக்கட்டுதல் நற்பெயர் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அதை வந்து என்ன செய்றோம்னா சரிக்கட்டுதல்
முதல் கணக்கினை புதிய லாப விகிதத்தின் அடிப்படையில் சரி கட்டுதல் ஒப்புக்கொண்டால் இப்ப என்ன அடிப்படையில் செய்றோம்னா அவங்களுடைய அக்ரிமென்ட் போட்டுருப்பாங்க அதன்படியில் நம்ம செய்யணும் இப்ப நம்பர் 1 பகிர்ந்து தர லாபம் இரண்டாவது சொத்துக்களையும் பொறுப்புகளையும் மறுமதிப்பீடு செய்தல் புதிய லாபம் மற்றும் தியாக விகிதத்தை நிர்ணயித்தல் நற்பெயர் சரி கட்டுதல் புது முதல் கணக்கு சரி பேஜ் நம்பர் 139 இது நீங்க மார்க் பண்ணினா இந்த கூட்டாளி சேர்க்கும் போது பின்பற்ற வேண்டிய சரி கட்டுதல் செய்ய வேண்டியது அப்படிங்கறத ஒரு புதிய கூட்டாளி சேர்க்கும் போதுல இருந்து மார்க் பண்ணிக்கோங்க 3 மார்க் क्वेश्चन 1 சரியா பேஜ் நம்பர் 139 எடுங்க பகிர்ந்து தர லாபங்கள் காப்புகள் மற்றும் நட்டங்களை பகிர்ந்தளித்தல் கடந்த ஆண்டுகளில் லாபங்கள் மற்றும் நட்டங்கள் கூட்டாளிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படாமல் இருந்தால் அது பகிர்ந்து தர லாபம் எனப்படும் அவ்வாறான பகிர்ந்து தர காப்புகள் லாபங்கள் அல்லது நட்டங்களை பழைய கூட்டாளிகளுக்கு உரியன எனவே அவை பழைய கூட்டாளிகளுக்கு பழைய லாப விகிதத்தில் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் எவ்வாறு பகிர்ந்தளிக்க வேண்டும் பழைய கூட்டாளிக்கு பழைய லாப விகிதத்தில் என்ன செய்யணும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் மார்க் பண்ணிக்கங்க 2 மார்க் क्वेश्चन 2 சரியா அது காப்புலாம் என்னென்ன காப்பு இருக்கு அப்படிን பாத்தீங்கன்னா பொது காப்பு காப்பு நிதி தொழிலாளர் ஈட்டு நிதி மற்றும் முதலீட்டு மாறுபடும் நிதி ஆகியவை அடங்கும் இந்த காப்புல இவ்வளவும் அடங்கும் சரியா இப்ப அடுத்து எடுத்துக்காட்டு சம 1 பாப்போம் பேஜ் நம்பர் 139 மாலா மற்றும் இமலா எனும் கூட்டாளிகள் முறையே 3:2 எனும் விகிதத்தில் லாப நட்டங்களை பகிர்ந்து வந்தனர் 31/3/2017 அன்று வர்ஷினி என்பவரை கூட்டாளியாக சேர்த்தனர் அவர் சேர்ந்த நாளிலிருந்து நிறுவனத்தின் ஏடுகளில் காப்பு நிதி ரூபாய் 50,000 என காட்டியது காப்பு நிதியை பகிர்ந்தளிக்க குறிப்பேட்டு பதிவு தரும் அப்ப நம்ம இதல என்ன பார்க்கறோம் அப்படினா ஒரு காப்பு நிதியினுடைய தொகையை கொடுத்திருக்காங்க அவங்களுடைய கூட்டாளியினுடைய விகிதத்தை கொடுத்திருக்காங்க புதிய கூட்டாளி சேர்க்கப்பட்டதையும் கொடுத்திருக்காங்க சரியா பேஜ் நம்பர் 139 பாருங்க காப்பு தொகை எவ்வளவு இருக்கு குறிப்பேட்டு பதிவு தரும் பா காப்பு தொகையை பற்று மாலா முதல் கணக்கு வரவு விமலா முதல் கணக்கு வரவு பகிர்ந்து தர லாபங்களை பகிர்ந்தளித்தல் லாபங்களால் இருந்தால் பற்று நட்டங்களா இருந்தா எங்க வைப்போம் வரவுல வைப்போம் ஞாபகம் வச்சுக்கோங்கல இப்ப வந்து காப்புன்றது இவங்க வந்து ஏற்கனவே பொது காப்பு அப்படிங்க காப்பு தொகைன்னு சொல்லி நிர்ணயம் செய்து வச்சிருக்காங்க சரியா பின்னாடி தேவைப்படும் பணம் அப்படிங்கிறதுக்கு தான் காப்பு தொகைன்னு சொல்லி எடுத்து வைக்கிறது அதுதான் பொது காப்பு இப்ப பொது காப்பு பழைய கூட்டாளிகளின் முதல் கணக்குக்கு பழைய லாப விகிதத்தில் மாற்றப்பட்டது சரி இவரே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா பயிற்சி கணக்கு இப்ப எடுத்துக்காட்டு கணக்கு பார்த்தோம்ல பயிற்சி கணக்கு 1 2 பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து क्वेश्चन மார்க் பண்ணிக்கோங்க பேஜ் நம்பர் 141 எடுங்க 2 மார்க் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை மறுமதிப்பீடு செய்தல் இருக்கு பாருங்க ஹெட்டிங் இல்ல 1 2 மூணாவது லைன்ல மறுமதிப்பீடு எனப்படுகிறது கூட்டாண்மையில இருந்து ஆரம்பிச்சி மறுமதிப்பீடு எனப்படுகிறது சரி அடுத்து பேஜ் நம்பர் 148 எடுத்துக்கோங்க தியாக விகிதம் தியாக விகிதம்ன்றதுல இரண்டாவது லைன்ல தியாக விகிதம்னு ஆரம்பிச்சி தியாக விகிதம் பழைய கூட்டாளியின் தியாகம் செய்த பங்கின் விகிதம் இருக்கா 2 மார்க் क्वेश्चन 3 ஓகேவா 2 மார்க் क्वेश्चनல 3 அடுத்து சரி பேஜ் நம்பர் 171 வாங்க ஒன் வேர்ட் எல்லாம் டிக் பண்ணிக்கங்க மறுமதிப்பீடு கணக்கு அதுல உங்களுக்கு ஆன்சர் கொடுத்திருக்காங்கல எல்லாம் டிக் பண்ணிட்டு 2 மார்க் क्वेश्चन பாருங்க சொத்துக்கள் பொறுப்புகளை மறுமதிப்பீடு செய்து இப்ப மார்க் பண்ணிட்டோம் புதிய கூட்டாளி சேர்க்கும் போது பகிர்ந்து தர லாப நட்டங்களை பகிர்ந்தளித்தல் பேஜ் நம்பர் 139 பேஜ் நம்பர் 139ல மார்க் பண்ணோமா சேர்க்கும்போது பகிர்ந்து தர லாப நட்டங்களை எவ்வாறு கூட்டாளிகளுக்கு பகிர்ந்து அளித்தல் லாபங்களையும் நட்டங்களையும் பகிர்ந்து அளித்தல் பேஜ் நம்பர் 139ல மார்க் பண்ணிருக்கோம் சரியா அடுத்து சொத்துக்கள் பொறுப்பு ஃபர்ஸ்ட் क्वेश्चन பேஜ் நம்பர் 141 தியாக விகிதம் இப்ப மார்க் பண்ணோம் பேஜ் நம்பர் 148 நாலாவது क्वेश्चन வந்து கிடையாது வேண்டாம் அஞ்சு பாருங்க சொத்தின் மீதான தேய்மானம் பற்று எங்க வைக்கணும் பற்றுல வைக்கணுமா வரவுல வைக்கணுமான்னு கேக்குறாங்க பற்று பதிவுரா பொறுப்புகள் பற்று கொடுபட வேண்டிய செலவிற்கான ஒதுக்கீடு பற்று சொத்தின் மீதான மதிப்பேற்றம் வரவு சரியா அப்புறம் 3 மார்க் क्वेश्चनல 1 மட்டும்தான் கூட்டாளி சேர்க்கும் போது மேற்கொள்ள வேண்டிய சரி கட்டுதல் பேஜ் நம்பர் 138ல மார்க் பண்ண பாருங்க சரியா இது பாருங்க
நம்ம பயிற்சி கணக்கு 1 2 பார்க்கலாம் புக் பேஜ் நம்பர் 173 பகிர்ந்து தர லாபங்கள் காப்புகள் மற்றும் நட்டங்களை பகிர்ந்தளித்தல் பயிற்சி கணக்கு 1 பாருங்க அருண் மற்றும் அனிதா என்ற கூட்டாளிகள் லாப நட்டங்களை 4:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வருகின்றனர் 31/3/2018 அன்று புதிய கூட்டாளியாக அஜய் என்பவரை சேர்த்துக் கொள்ளப்பட்டார் சேர்க்கையின் போது நிறுவன ஏடுகளில் பொதுக்காப்பு ₹42,000 என காட்டியது பொதுக்காப்பினை பரிந்துரைப்பதற்கான குறிப்பேட்டு பதிவினை தரவும் இப்போ பொதுக்காப்பு என்னது லாபம் லாபம் என்ன சீக்கிரம் பட்டு குறிப்பேட்டு பதிவு மட்டும் தரச்சிருக்காங்க பயிற்சி கணக்கு 1 புதுசா யாசிரியர் கூட்டாளியா அஜய் பழைய கூட்டாளியாருடைய அருள் மற்றும் அனிதா சரியா அப்போ நம்ம குறிப்பேட்டு பதிவு தரப்போம் பயிற்சி கணக்கு 1 குறிப்பேட்டு பதிவுகள் 5 காலமா பிரிச்சுக்கோங்க அக்கௌண்டன்சி நோட்ல ஒரே பக்கம் மட்டும்தான் போடணும் நான் விவரம் பேரிட்டு பக்கையில் ₹10 வரவும் ₹10 சரியா இப்ப நான் கொடுத்திருக்க கணக்கு 2018 மார்ச் 31 கொடுத்திருக்காங்க பொதுக்காப்பின் தொகை எவ்வளவு கொடுத்திருக்கு 42,000 இந்த 42,000 விகிதத்தை கொடுத்திருக்காங்களா 4:3 கொடுத்திருக்காங்க 4:3 உங்களுடைய விகிதம் எப்படி பிரிச்சிருக்கோம் சொல்லிட்டு நீங்க காய்ச்சல்
क्वेश्चन எழுதிட்டு படிங்க 2 மார்க் क्वेश्चन நாலு மட்டும் தான் கிடையாது 1 2 3 5 நாலு क्वेश्चन உண்டு அதே மாதிரி 3 மார்க் क्वेश्चनல பகிர்ந்து தர லாபங்கள் 3